நீங்க பெரிய லக்கியமேன். உங்க அத்தை மகளே உங்களுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜனா கிடைச்சிருக்கப்போ இனிமே ஒரு நாளைக்கு 1000 ஆபரேஷன் வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. என்ன கத்தோம்? நான் எங்க சுத்துறாலும் இங்க வந்துருவனே, நீ ஏன் இங்க காத்துக்கிட்டு இருக்க? தம்பி இன்னும் வரலீங்க, 5 மணிக்கு வந்துடுறவன், 10 மணி ஆச்சு இன்னும் வரலீங்க. அதால பாத்து நீ உன் பிள்ளைக்காக காத்துக்கிட்டு இருக்கியா, நீ எங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கியோ நினைச்சேன். கற்பகம், உன் பிள்ளை கதறவனுக்கு மத்தவங்க உயிரை மட்டும் காப்பாத்துற வேலை, எனக்கு மத்தவங்க உயிரையும் உடமையும் பாதுகாக்கிற வேலை, எங்களுக்கு கால நேரம் பார்த்தா முடியுமா? எல்லாம் சீக்கிரமா வந்துருவான், நீ கவலைப்படாத. வந்தே போயிட்டேன். ஆச்சரியமா இருக்கே. ஏன் என்ன வெளியாத்தா? வேலையா இருக்கட்டும், உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருந்தா என்ன, கொடுக்கிறவங்களை பொறுத்துதானே இருக்கு இதோடைய மதிப்பு. ஹலோ, யாரு? மாமாவா? நான் தான் நளினா பேசுறேன். என்ன அத்தை, என்ன சாப்பிடலையா? இப்பவே அத்தா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அத்தா சீக்கிரம் புறப்படுங்க, அத்தை என்ன சாப்பிடாம இருக்காங்களா? சும்மா ஒண்ணுமே தெரியல, நம்ம வேலைக்கு வேலை வேலை சாப்பிட முடியுமா? ஐயோ, நான் அத்தா காந்திஜியின் அம்மா கூட சூரியனை பார்க்காம சாப்பிட மாட்டாங்களா? அது மாதிரி இந்த கதிரவன் அம்மா கூட கதிரவனை பார்க்காம சாப்பிட மாட்டாங்களா? சரி, சீக்கிரம் புறப்படுங்க. நீ ப்ளீஸ் நீங்க போங்க, நான் ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நான் அம்மா கிட்ட சொல்லி உன்னையும் பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு சொல்ல சொல்லி சீக்கிரம் வந்து டைம் பார்த்துட்டே இருப்பேன். ஆ
தேவையாத. கார் நிறுத்து. இவர் தோல் பட்டையில துப்பாக்கி கொண்டு பாஞ்சிருக்குது. இவரை எப்படியும் காப்பாத்தியா? யார் சுட்டது? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நடக்கட்டும், சீக்கிரம் கொண்டு வந்ததுக்கு பதிலா இவரை ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கலாம். காருக்கு சீக்கிரம் தூக்குங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. ஆபரேஷன் இங்கேதான் நடந்தாகணும். அடே அப்பா, ஒரு உயிரை காப்பாத்த இன்னொரு உயிரை சித்தவர் பண்றீங்களே. ஏயா, எந்த வசதியும் இல்லாம இங்க எப்படி ஆபரேஷன் பண்றது? டேய், இதோ பாரு, உனக்கு வேண்டிய ஆயுதம் எல்லாம். இவர் உயிரை காப்பாத்தாம நீ உயிரோட போக முடியாது. பயப்படாதே, நான் ஒண்ணும் ஓடி போயிட மாட்டேன். இப்ப இந்த உயிரை காப்பாத்துறதுல உன்ன விட எனக்குத்தான் அக்கறை ஜாஸ்தி. அந்த சீப்ப எடுத்துருவான், எடுத்துடா. உண்டா எல்லாம் உண்டா. சாப்பிட வரல. தெரியும், என்ன காப்பாத்து? அந்த நன்றிக்காகத்தான் இந்த ஏற்பாடு. சாப்பிடு. இவ்வளவு நன்றி உள்ள நீங்க யாருன்னு இப்பவாவது தெரிஞ்சுக்கலாமா? ஊரறிஞ்ச ஒருத்தன் டாக்டர். நீ என் உயிரை காப்பாத்துறேங்கிறதுக்காக உண்மையை சொல்றேன். சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து
அந்த சிங்கத்துக்கு சிகிச்சையும் செய்திருக்கிறியே, அந்த நன்றிக்காக சொல்றேன். நான் தான் போலீஸ் இலாகாவையே நடுநடுங்க செய்யும் குகை புலி காங்கேயன். அப்படியா? இப்ப நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? என் அப்பாவுக்கு பெருமை தேடி தர எனக்கே அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கே, அதுக்காக. என்ன, நீ செத்து போயிருந்தா என் அப்பா போலீஸ் அதிகாரி ரங்கத்தினுடைய லட்சம் நிறைவேறி இருக்குமா? நல்ல வேலை உன்னை காப்பாத்திட்டேன். நீ ரங்கத்தோட மகனா? டாக்டர், இப்பதான் நான் உனக்கு உண்மையிலேயே ரெட்ட நன்றி சொல்லணும். என் ஜென்ம விரோதி ரங்கதுரைய பழி வாங்கறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த போலீஸ் அதிகாரி என்ன பிடிச்சு கொடுக்கறத மூலம் புகழடைய விரும்புறானோ அவனுடைய வம்ச விளக்கு நீ. அந்த விளக்கு என் கையாலேயே அணைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. விட்டுடுவேனா? டாக்டர், உன் பிணத்தை கொண்டு போய் உங்க அப்பா காலடியிலேயே போட போறேன். என்ன பிடிச்சு கொடுக்க நினைச்சவனின் கோட்டையை இடிச்செறிய போறேன். என்ன ஓட ஓட துரத்தலானே, அவன் பிணத்தை பார்த்து கதறி கதறி துணிக்க வைக்க போறேன். பிடிச்சு கட்டி இவனே. கழிச்சுக்கிட்டேன்.
என்ன காது தவிடா ஏந்திரியா. ஐயோ ஐயோ பாவம், மயக்கம் போல இருக்கு. மூச்சு வருது. ஐயோ நீங்க எழுந்திருக்க கூடாது. உங்களை பிடிச்ச முனீஸ்வரன் இன்னும் விடல. முனீஸ்வரா சனீஸ்வரன் நீங்கதான் பிடிச்சிருக்க. படுங்க அண்ணா, விடுங்க சொல்லுங்க. இதெல்லாம் விளையாட்டு கரியம் இல்ல, நீங்க பெசாமப்படுத்துறீங்க. நான் அதான் கேட்கறேன். இதெல்லாம் கூத்து ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வைத்தியம். இதான் வைத்தியமா? சுத்த வைத்தியம். நானும் ஒரு வைத்தியம் தான். என் நோயை குணப்படுத்த எனக்கு தெரியும். நோயை குணப்படுத்த உனக்கு தெரியலாம், பேய குணப்படுத்த தெரியுமா? அதே என் மாமனுக்கு தான் தெரியும். என்ன மாமா? ஓஹோ வீட்டுலதான் மாமனா? வெளிய பூசாரி. பேயாவது போதுமா? நீ போனாலும் பேய் போடு. சரி பூதம் யாரே? என்னையா பேய்கிற? உன் என்ன செய்யும்பா? என்ன சாப்பிடுறீங்க? மருந்து சாப்பிடுறேன். இதுக்குதான் இவ்வளவு குமாரம் போட்டாங்க. உங்க கொஞ்சம் நேரத்தை குணமாயிடும். ஏங்க என்ன இருந்தாலும் அவர் இப்படி செஞ்சிருக்க கூடாது. அடிச்சதுதான் அடிச்சாரு, நாலு பேர் பத்தி இப்படி அடிக்கிறது அது என்னங்க? உங்க முகத்துல இவ்வளவு குஷி, கோலமே போட்டு விட்டுருக்காரு. நான் இருந்திருந்தேன், அவன் காலில் விழுந்திருப்பேன், நாக்க பிடிக்க செத்து இருப்பேன். ஐயோ எக்கச்சக்கமா ஏத்தி அரைச்சிருக்காங்க. தட்டுறது தட்டுறீங்க, இதுல தட்டுங்க, அப்புறம் அதிக விலைக்கு வித்துக்கலாம். ஏடா நான் என்ன அவனை கிட்ட பயந்து வந்துட்டேன்னு பாத்தியா? பயப்படல, அவங்க வராங்க. சிகமணி ஆஞ்சனையா, அநியாயமா இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வரலாமா? எட்டு அப்பா எங்க? கழுத கட்டா குட்டிச்சவரு, காவிரி தப்புறா குன்னக்குடி. உங்க அப்பாவுக்கு ஒண்ணு சமய கட்டி இல்லைன்னா சாமியார. கணமா நம்ம போகலாம். ஏங்க நம்மா மாறி போயிட்டு கேட்ட வந்த பூசாரி மாமா கோபமா இருக்குது. சிகாமணி நீதான் ஏதாவது சொல்லி அவரை சமாதானப்படுத்தணும். இந்த ஆள் என்ன சொல்றது? நான் சொன்ன எங்க அப்பா கேப்பார், வா போகலாம். ஐயோ அநியாயமா இருக்குது, அக்கிரமமா இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க காது சாமியாரில படலாமா? இந்த கோட்டை வாசல் நிக்கிற என்ன கவனிக்காம குரமண்டபத்துக்குள்ள போயிட முடியுமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அதுக்குதான் என்ன சொன்னாலும் அந்த பயலுக்கு மருந்து கொடுக்க மாட்டேன். நிச்சயமாவா? நிச்சயமா. சத்தியமா? அப்படியே வச்சுக்கடா போடா. ஆள் அசையவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை இந்த பை உள்ள போனா அவரு கை மருந்து பெட்டிக்குள்ள போனாலும் போகலாம். வெறும் பையா? வெறும் பை போனா வெறும் கை தான் வரும். சரி எப்படியோ. சிகாமணி சீக்கிரமா வாங்கிட்டு வா. என்ன கேட்ட? மருந்து. மருந்து பொட்டியோடவே வர சொல்றேன் பாரு. யார் யாரு? முடியாது, அவனுக்கு மருந்து கொடுக்க முடியாது. இந்தாங்க. அவனுக்கு மருந்து கொடுக்க முடியாது. இந்தாங்க. முடியாது. அவ்வளவுதாங்க. என்னது காணிக்க? கை நீட்டி வாங்கிட்டேன், கொடுக்காம இருக்கப்படாது. கண்ணம்மா உனக்காக இந்த மருந்து தான். என்கிட்ட கொடுத்தா எப்படிங்க? நான் கொடுத்த அந்த ஆள் சாப்பிட மாட்டாரு. சரி ஐயா நீங்களே வந்து கொடுத்துருங்களேன். நான் வந்துருவேன்,
ஆனா இவருக்கு ஒன்னும் பயம் கிடையாது. அஞ்சா நெஞ்சம் முடிச்சவராச்சே இவரு. அதுக்கு அண்ணம்மா இது ரொம்ப சாதாரண விஷயம், இதுக்கு இவர் வர வேண்டியதில்லை. அப்ப நீங்க வரீங்களா? அவனே போதுமே. உன்னை நான் காப்பாத்தனதுக்கு என்னையே காட்டி கொடுக்குறியா? குட்ட உடைக்கவா? இதுக்கு யாரும் வரணுங்கிற அவசியமே இல்ல. யாருக்கு நோய் இருக்கோ அவங்க பேர்ல அதிகமா அன்புள்ளவங்க சாப்பிட்டாலே போதும், நோய் தீந்து போகும். அவ்வளவு அருள் பெற்ற மருந்து. வேலைக்கு ரெண்டு ரெண்டு நாளைக்கு இந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா. வர சரி ஆஞ்சனேயா. அவர் மேல அதிக அன்புள்ளவங்க இதை சாப்பிடணும்னு சொன்னார் பூசாரி ஐயா. அப்படி யார் இருக்காங்க சொல்லேண்டி மாறி பாவண்டி. இது போதாதா? பார்த்ததுல இருந்து துடிச்சிட்டு இருக்கிற நீதானே, நீயே முழுங்கு. அவர் மேல எனக்கு அன்பு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. கசக்குதுடி. அன்பு வச்சா அனுபவிச்சுதானே ஆகணும். கிண்டலா பண்ற நேரமாச்சே, நான் போறேன். யாரோ எவரோ சரி, நான் அவசரமா வெளியில போயிட்டு வரேன். நீ அவரை பத்திரமா பாத்துக்கிறேன். அவர் எது கேட்டாலும் குடுமா. இனி வரவே கூடாதுங்கிற முடிவோட தான் நானும் போறேன். ஆனா முடியல. நல்ல காரியம் எதுவுமே இந்த உலகத்துக்குத்தான் நீ செய்யற. உன் பொண்ணுக்காவது செய்யக்கூடாதா? அண்ணே, நான் வேணும்னா செய்யறேன். இதுவரைக்கும் நான் செய்த எந்த முடிவையும் மாத்தினதில்லை. இந்த விஷயத்துல மட்டும் என் முடிவு நிறைக்க மாட்டேங்குதே. காங்கையா, கண்ணம்மாவே, ஒரு ஒரு பட்டு துணிய போல இத்தனை நாளா நான் பாதுகாத்துட்டேன். இனிமே அது பாழா போறத நான் விரும்பல. அண்ணே, அதுக்குத்தானே என் பொண்ணை ஊட்ட ஒப்படைச்சேன். இருந்தாலும் பெற்ற பாசம் விடலி. ஏழை கிட்ட இறக்கமும் உன்னை போல பயங்கரவாதி கிட்ட பாசமும் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் வலிக்குதா? இருக்க இருக்க ஐயோ பாவம், ரொம்ப வலிக்குது போல இருக்கு. என்ன செய்யுது? நீங்க அப்படியே இருங்க. நீங்க அப்படியே படுத்து தூங்குங்க, காலையில கலகலன் எழுந்திருப்பீங்க. எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. என்ன இது இங்கே படுக்க? இப்பதான் பயமா இருக்கு. அப்பா வர சொல்லு.
என்ன போல ஆணும் இப்படி தனியா இருக்கிறது கூடாது. இது தப்பு. இது ஒரு தப்பா? அது எங்க அப்பா உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியலையே. பாரு, நம்ம போல கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் இப்படி தனியா இருக்கிறது யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நம்ம தான் யாருமே பார்க்கலையே, அப்புறம் எப்படி தப்பா நினைப்பாங்க? நீங்க தூங்குங்க, நான் விசிறேன். இங்க போக மாட்டேன். ஐயோ, உங்களை தனியா விட்டுட்டு போக பயமா இருக்கே. எங்க அப்பா உங்களை பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. நீங்க வேண்டீங்களே, என்ன பிடிக்கலையா? ரொம்ப தான் கோச்சுக்கிறீங்களே. நான் போறேன். உன்ன போல ஒரு பொண்ணும் என்ன போல ஒரு ஆணும் தனியா இருக்கிறதே தப்பு. அது என்ன தப்போ? கள்ளம் இல்லாத வெள்ள உள்ளம், களங்கம் இல்லாத புள்ள மனசு. எனக்கு கை கொடுத்து உதவும். சமுத்திரத்தை தாண்டி இருக்கிற சஞ்சீவமலையை தூக்கி இருக்கிற அந்த அசுரபலம் எல்லாம் எனக்கு கொடுன்னு நான் கேட்கிறேன். ஆனா இந்த வீட்டை சுத்தி வரதே மோகினி பிசாசு, அதுகிட்ட இருந்து என்ன காப்பாத்து. அவ என்ன பார்த்து காதல் பண்ணி பேசுறா? குலுக்கி மினுக்கிய மனசையே போட்டு குழப்பறா. ஆஞ்சனேயா, உன் வாளுக்கு இருக்கிற பலத்தியாவது இந்த பக்தருக்கு கொடு ஐயனே. ஜெய் ஆஞ்சனேயா. என்னது தலகலா ஐயனே, பக்தனை சோதனை பண்றியா? மருமகன் இல்ல. மரி மரி, எங்க அப்பா வந்துட்டாரு.
என்ன அப்பனுக்கு பயப்படுறா, பக்தனுக்கு பயப்பட மாட்டேங்கிறா? ஆஞ்சனேயா, மாறி மாறி. சபாஷரா சிஷ்யா. வணக்கம் குருவே. வாழ்க. ஊரெல்லாம் உன்ன பத்தி தான் பேசிக்கிறாங்க. என்ன பத்தியா? என்ன பத்தி பேசுற அளவுக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே. எதையும் செய்யாம புகழ் வாங்குறதான் தான் அனுமார் சக்தி. ஆமா, உனக்கு என்ன சக்தி? எந்த பூஜையுமே பண்ணாம எக்கச்சக்கமா புகழ் வாங்குறியே. ஏண்டா கொப்பரத்தலையா, என்னையே கேள்வி கேட்கறியா? தெரியாம கேக்குறேன். உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அஞ்சு வருஷமா அனுமார் பக்தனா இருந்துட்டு இருக்கேன்னு எனக்கு எந்த சக்தியும் வரலையே. சக்தி என்ன சாம்பிராணியா உடனே கிடைக்கிறதுக்கு? தொடர்ந்து செய், நிமிர்ந்து நில். பெண்களை கண்டால் கண்களை மூடிக்கொள். உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன், எங்க போயிட்டு வரீங்க? சும்மா ஓ சுத்தி பாக்கணும் தான். அட, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்களே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சுத்த கொம்புக்காரா இருக்கீங்களே. உங்களுக்காக மருந்து வாங்கி சாப்பிட்டது தப்பா போச்சு. எனக்காக நீ மருந்து வாங்கி சாப்பிட்டியா? ஆமா. உங்க மேல அன்புள்ளவங்க அந்த மருந்தை சாப்பிட்டா உங்களுக்கு குணமாகும் அந்த பூசாரி ஐயா சொன்னாரு. அதுக்காக கெஞ்சி கதறி காசு கொடுத்து அந்த குளிகையை வாங்கி முழங்கினேன். எப்ப ஒரே கசப்பு. அந்த பூசாரிக்கு காசு மிச்சம், உனக்கு கசப்பு மிச்சம். நல்லா ஏமாத்துறான். மறுபடியும் எங்க போறீங்க? உள்ளதான் போவேன். என்ன என்னையே எதிர்த்து பேசிக்கிட்டு என்ன பாக்குறீங்க? வாங்க உள்ள. உங்களுக்கா சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். ஊரை பார்க்க போனாரோ ஊரை. இப்பதான் சாப்பிடுறியா? ஆமா இப்பதான் சாப்பிடுறேன். ரொம்ப பசிக்குது இல்ல? ஆமா ரொம்ப பசிக்குது. இந்த ஐடி போடு. என்ன ஏன் தட்டி எடுக்கறீங்க? இப்பதானே சாப்பிட்டீங்க. அப்ப சாப்பிட்டது எனக்காக, இப்ப சாப்பிடுறது உனக்காக. எனக்காக நீங்க சாப்பிடுறதா? எனக்காக நீ ஏன் மருந்து சாப்பிட்ட? அது போல உன் பசிக்காக நான் ஜாலி சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்ட உன் பசி தீரும். அது எப்படி தீரும்? எனக்காக நீ மருந்து சாப்பிட்டா ஏன் நோய்க்கு எப்படி குணமாகும்? அது எப்படியோ ஆகும். அது போல உன் பசி எப்படியோ தீரும். தீராதுன்னா? தீரும்னா? தீரவே தீரதுன்னா? போதும்னா? எனக்கு பசிக்குது, எனக்கும் பசிக்குது. மயக்கம் எனக்கு, மருந்து உனக்கா? பசிக்குது. பசி உனக்கு, சாப்பாடு எனக்கு. ஆமா நீங்க சொல்றத சரி மாதிரி தான் தெரியுது, ஆனா எனக்கு பசி தீரலையே. இப்ப புரியுதா? பசிக்கு நோய்க்கும் பந்தமும் கிடையாது, பாசமும் கிடையாது. வந்தவங்க அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். அப்போ உங்க நோய் நீங்க சாப்பிட்ட மருந்தாலதான் தீர்ந்துச்சா? ஆமா. அப்ப நீங்களும் பூசாரி தானா? ஆமா, நான் பட்டணத்து பூசாரி, டாக்டர் பட்டம் வாங்கின பூசாரி. எனக்கு மருந்துதான் தெரியும், மந்திரம் தெரியாது. உங்க மருந்து சாப்பிட்டா எல்லா வியாதியுமே குணமாயிடுமா? எங்கிட்ட ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கு. இந்த பட்டணத்து பூசாரிக்கும் உங்க பூசாரிக்குள்ள வித்தியாசம் அதுதான். ஓ அப்படியா? ஆமா. பசிக்குதா? இரு, நேரமாக்கி சொல்லிட்டு போவாங்க. அப்பாவை கண்ணும் எங்க போயிருப்பாரு? ஏன் போனாரு? என்னன்னு தெரியலம்மா. காலையில கலத்து மெட்டுக்கு போனோம், அங்க மயக்கமா கிடந்தாரு, துள்ளிட்டு வந்துடும். என்னம்மா இது? ஆபத்தான சுத்தம். பசங்க டாக்டர் கொண்டு போவா, இங்க சரியான மருந்து இல்ல. தூக்க பசங்க சீக்கிரம். என்னம்மா பயப்படாது, சீக்கிரம் குணமாகும். நான் அவசரமா வெளியே போனோம், வந்தது. பேஸ் கவனிச்சு. எஸ் டாக்டர், நான் பாக்குறேன், நீ போயிட்டு வாங்க. ஐ சே, காங்கே என் காம்புமர பகுதியில தான் விழிஞ்சுகிட்டு இருக்கானா? ஆமாப்பா. கதிரம் வந்துட்டான், அவனை தேர்ற முயற்சியை கைவிட்டுருங்க. வைரி பை, காங்கேயை காம்பு மர பகுதியில தான் உழைஞ்சுக்கிட்டு இருக்கானா, அவனை ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்க ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். கதிரவா வா, வீட்டுக்கு போ. உன் அம்மா உன்னை பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன தேடு, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்?
அத்தான் என்ன சின்ன பிள்ளையா, போன காரியம் முடிஞ்சிருக்காது. அப்படி இருந்தா போன் பண்ணியாவது சொல்லிருப்பானே அம்மா. நம்ம வீட்டுல போன் இருக்கிறதுனால போற இடத்துல எல்லாம் போன் வைக்க சொல்றீங்களா? பிள்ளை பாசம் எவ்வளவு பொல்லாததுன்னு உனக்கு இப்போ தெரியாத நளினா. அப்படின்னா எனக்கு மட்டும் அத்தான் மேல பிரியமில்லைன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு மகங்கிற உரிமை இருக்கிறதுனால மனம் திறந்து பேசுறீங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இன்னும் கிடைக்காதனால நான் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கேன். என்ன உரிமை பிரச்சனை நடக்குது? வீட்டுக்குள்ளேயே சட்டசபை நடத்துறியா என்ன? நீங்க மட்டும் இன்னும் கதவன் வரலங்கிற அவன் இல்லாம நான் முன்னாடி இவ்வளவு தைரியமா வருவனா? அதோ பாரு அம்மா. ராஜா. அம்மா. ராஜா வர்றதுக்கு நாளாகும்னா சொல்லி அனுப்பியிருக்க கூடாது. நீ ஒண்ணு, அவன் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா? ஒண்ணு இல்லம்மா, அப்பா உங்களை பயமுறுத்துறார். அம்மா என்னம்மா அது, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் நல்ல கேட்டீங்க, உங்களை பார்க்காம அத்தை ஒண்ணுமே சாப்பிடல. சாப்பிடலையா? உடம்பு என்னதுக்காரது? நீ டாக்டர் இருக்கே, கவனிக்க வேண்டாம். இதெல்லாம் மருந்து கொடுத்து குணமாக்க முடியுமா? அப்புறம் எல்லாம் உங்களை காணாத ஏக்கம்தான். கதிரவா, பால பருவத்துல தாய் என்புதான் குழந்தைக்கு மருந்து, தள்ளாத வயதுல பிள்ளையுடைய என்புதான் தாய்க்கு மருந்து. இப்ப உங்க அம்மாவுக்கு நீதான் மாமருந்து. அம்மா. கதிரவா. அம்மா. கதிரவா. எஸ் டிஜி ரங்கத்துறை ஸ்பீக்கிங். என்ன காங்கேயன் தப்பிச்சுட்டானா? காங்கேயன் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா அந்த ரங்கதுறை கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன கதம்மா அங்கே நிறுத்திய? இது ஏன் பேரு தானா? என்னது வழுக்குது இதுல, எப்படி நடக்கிறது? யாராவது பார்த்தா சிரிக்கப்பா. என்ன வழுக்கட்டு டான்ஸா? அது சரி, அப்படி பாரு. அம்மா அம்மா நட ஆளாத நட. யாரப்பா இந்த பொண்ணு? அம்மா நான் முன்னமே சொல்லல, இதோட உதவியால் தான் நீங்க திரும்பவும் பார்க்க முடியுமா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். வாமா எழுந்துருமா. அம்மா இந்த பொண்ணோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனு கூட்டி வந்திருக்கு, அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அவர் நோயை தீர்க்க வேண்டியது என் கடமை. அது அது வரைக்கும் இந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. போதுமா, நீ போயிட்டு வாப்பா. போதுமா வாமா உக்கார். என் பிள்ளைய காப்பாத்தின உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், இப்ப பார்த்துட்டேன். அம்மா அதானே பார்த்தேன், என்ன இவ்வளவு நேரம் கூப்பிட காணமே. இரும்மா வந்துடுறேன். ஊர் மாதிரி வீடு, எங்க கிராமமே இதுல கூடி இருக்கலாம் போல் இருக்கு. மறுத்தாலும் நான் காவல்காரேன். இந்த பெட்டுக்குள்ள யாராவது மறைஞ்சிருந்து பாடுறாங்களோ? அன்னை முதல் காவல், தந்தை மறு காவல். என்னது வாசமே இல்ல, பட்டணத்து போகல இப்படித்தான் இருக்குமோ? என்ன விளாண்ட இந்த பூ என்ன விலை தெரியுமா? அத்தே அத்தே, ஏமா அந்த பொண்ணை கோவிச்சுக்கிறேன்.
இங்க பாருங்க அத்தை, சிங்கப்பூர்ல இருந்து ஸ்நேகிதி எனக்கு பிரியமா அனுப்பிச்சு வச்ச பூவை இவ பிச்சை அலங்கோலப்படுத்திட்டேன். என்ன ஆயிடுச்சு? உன்னவிட அந்த பூ மேல கண்ணமாவுக்கு பிரியம் அதிகம். அதான் எடுத்துக்கிச்சு, இல்லைன்னா தப்பு. என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், என் பூவா எடுத்துட்டா அத்தானும் அது சரிங்கிறாரு மாமா. பூவா இவ்வளவுதானா? ஆமா, யார் இந்த பொண்ணு? கதிரவனை காப்பாத்துனது இந்த பொண்ணு தாங்க, பேரு கண்ணம்மா. அப்படியா? ஏமா நளினா, கதிரவனை காப்பாத்தின இந்த பொண்ணுக்கு இந்த காகித பூவை கூட கொடுக்க கூடாது. பூ தானே, போட்டும் படு. உங்க அம்மா, அதான் எங்க அக்கா, உன்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நானும் உன்னை டாக்டர் ஆக்கி உனக்கு புதுசா ஒரு டிஸ்பென்சரி கட்டிட்டேன். அதுக்குள்ள கட்டிடலாம் முடிஞ்சு போச்சா? எல்லாம் ரெடி. வெள்ளிக்கிழமை திறப்பு விழா, அன்னைக்கு நம்ம வீட்டுல கிராண்டா ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பார்ட்டின்னா நளினாவின் நாட்டியம் நிச்சயமா இருக்கும்.
நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் மருமகள் நரினாவிற்கு இந்த புதிய ஆஸ்பத்திரியை கட்டிக் கொடுத்து என் அக்காளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். இந்த புதிய ஆஸ்பத்திரியின் திறப்பு விழாவிற்கு வாழ்த்துச் செய்திகள் அனுப்பிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு ஆஸ்பத்திரியா? இந்த ஊர்ல தான் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரி என்ன, இப்படி பல ஆஸ்பத்திரி இருக்கு. இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எங்க ஊர்ல இருந்தா நாங்க எத்தனை உயிரை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா எங்க ஊர்ல வேணாம், சுத்தி இருக்கிற கிராமங்கள்லயாவது இருக்க கூடாது. அப்போ அவங்களுக்கும் இந்த பூசாதான் டாக்டரா? அது எங்க தலையெடுத்து தம்பி. நெத்தி வேர்வை சொட்ட சொட்ட நாங்க பாடுபடுறோம். அந்த நெத்தி வேர்வையால கூட எங்க தலையெடுத்து அழிக்க முடியல தம்பி. காட்டு மிருகங்களை விரட்டி அடிக்கிற சக்தி உள்ளவங்க நாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாம வந்து சாகடிக்கிற கடும் நோய்களை விரட்டுற சக்தி எங்க கிட்ட இல்ல தம்பி. அது மட்டும் இருந்தா எங்க கிராமமே புது வாழ்வு பெற்று புதிய பூமி ஆயிடும் தம்பி, புதிய பூமி ஆயிடும். கிராமத்து மாமூல் காணிக்கையெல்லாம் ஒழுங்கா வந்து சேருதா? நாம புதிய இடத்துக்கு வந்தாலும் பழைய வழக்கங்களை மறந்துடுவா மாஸ்டர்? நம்ம குதிரை சத்தத்தை கேட்டாலே குடல் நடிக்க போறாங்க. அவங்கள நான் விட்டுடுவேனா? அவங்க கோடத்தனத்துலதான் நம்ம குபேர வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்த்து பயப்படுறவங்க நாளைக்கு எதிர்த்தரக்கூடாது. ஜாக்கிரதையா கண்காணிச்சுக்கோ மாஸ்டர். நம்ம நினைச்சாலே பயப்படுறவங்க எப்படி நம்ம எதிர்ப்பாங்க? கவலையை விடுங்க. உன் முடிவு எனக்கு பிடிக்கலப்பா. ஏமா, இருக்கிறது ஒரே பிள்ளை. அவன் ஊருக்கு சேவை செஞ்சு நல்ல பேர் வாங்கறத நீங்க விரும்பலையா? ஒரே ஒரு பிள்ளைங்கிறதுனாலதான் உன்னை எங்கேயும் அனுப்ப மனசு வரல. கதிரவா, நீ ஒண்ணு புதுசா புகழ் சம்பாதிக்க வேண்டியது இல்ல, இருக்கிற புகழே போதும். ஆமா ஆமா, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. என்னங்க சில மாதிரி நிக்கிறீங்க, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் வேற சொல்லணுமா? வணக்கம். நாங்க கிராமத்துக்கு புறப்பட்டோம், ஐயா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நாங்க போயிட்டு வரோம். இல்லைங்க பதே, கதிரவன் உங்க கிராமத்துக்கு வந்து அங்க உள்ள நோய் நொடிகள் எல்லாம் தீக்கணும்னு பிடிவாதமா பேசுறான். அப்படியா தம்பி? எங்க ஊருக்கு வர்றது
நாங்க செஞ்ச புண்ணியமுங்க. அப்படின்னா நாங்க மட்டும் பாவம் செய்தவங்களா? இருக்கிற ஒரே ஒரு பிள்ளையும் கண் காணாத திசைக்கு அனுப்புறதுக்கு நானே ஏழு தாண்டி அப்ப போறேன். பக்கத்து மலை கிராமத்தால போறேன். என்னவோ பயந்துருக்கு அப்பா. நீங்கதான் அம்மா சொல்லி அனுப்பிச்சு. புலிகோகைக்கு போறேங்கிறவனை பூமாலை போட்டு அனுப்பி வைக்க சொல்றியா? அது புலிகோகையிலப்பா. பாமர மக்கள் வாழும் அந்த கிராமம் ஒரு பூந்தோட்டம். பூவின் மரபனதான் பூநாகம் இருக்கும். இதெல்லாம் கோழைகளுக்கு தரும் அபாய எச்சரிக்கை. ஆபத்து எப்போது அறிவிச்சுட்டு வர்றதில்ல கதிரவா. ஆபத்தா? ஆமா. மலையடிவாரத்துல மறைஞ்சிருக்கிற காங்கே என பிடிக்க என்னவா நியமிச்சிருக்காங்க. நீ ஏ மகன் அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன்னை சும்மா விட மாட்டான். ஐயோ, அப்படி ஒரு ஆபத்தா? கதிரவா நீ போக கூடாது. நான் உன்னை விடவும் மாட்டேன். ஏமா, கடலுக்கு பயந்தா முத்தெடுக்க முடியுமா? தம்பி, பெரியவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்குங்க. நீங்க அங்க வர்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க. நாங்க புறப்படுறோம். வாமா. வீரையா, இப்படியெல்லாம் பயந்தா எந்த நல்ல காலத்தையும் செய்ய முடியாது. நான் ஒரு கடமை வீரனின் மகன், கருணை மிக்க தாயின் பிள்ளை. ரெண்டு பேரும் வீணா கவலைப்படாதீங்க. அம்மா அப்பா என் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க. நமக்கு போட்டி வந்தாச்சு. ஏன் இந்த விடாப்படி வீரமாக நிகரத்தை வைத்தேன்டா? எங்கிட்ட போட்டியா? நடக்குமா? இருக்குமா? நடக்குமா? அப்படின்னா கணக்காங்கிறீங்களா? ஆளு வந்தாச்சு, கைய புடிச்சாச்சு, மருந்த கொடுத்தாச்சு. யார அந்த வெட்டிப்ப? அன்னைக்கு உங்க மூஞ்சில உபூதிய கொட்டி விளையாண்டானே அந்த சுட்டி பய. அந்த அந்த பட்டத்தாசாமியா? ஏ அந்த பயல ஒரு கையை பாத்துறேன். நீங்க அவன் கைய பாக்க போறீங்களா? ஏன் ஊருக்கெல்லாம் அவன் கை பாத்துக்கிட்டு இருக்கான். ஊருக்கெல்லாம் அவன் கை பாக்குறானா? அவன் என்ன ஜோசியனா? உங்க தொழில் தான் கல்ல. என்ன மூஞ்சி நீட்டிட்டு போங்க. முதல் வாட்டி விபூதியை கொட்டினா இப்ப என்ன பண்றானோ? தாதி அறவ முழுசா அரைச்சாலே வியாதி குணம் ஆகாது. மகமாயி தயவு இல்லாம உடம்பு சுகமாயி போயிடும். எங்களை மன்னிச்சிருங்க, இந்த பூசாரி பேச்ச கேட்டு உங்களை தப்பா நினைச்சுட்டேன். இனிமே நீங்க தாங்க எங்களுக்கு வைத்தியம். சரியா, தயவு செய்து நீங்க இங்கிருந்து போகவே படாது. இங்கேதான் இருக்கணும். ஆமா, நம்மம்மா மூலிகைலாம் அரைச்சது போச்சு, விசில ஆரம்பிச்சுட்ட. சிந்தனையா வாழ்க்கையில முதல் தடவையா சிந்திக்கிறாப்பு இருக்கு. சிந்திச்சது போதும், சட்ட புட்டு மூட்டையை கட்டிட்டு கிளம்புங்க. சார், நான் மூட்டையை கட்டுறதா? நான் கட்டுறேன், நீ கிளம்பு. வேற எப்படி? பட்டணத்தை வைத்திய வந்து உன் தொழில பாதிய புடிச்சு விட்டானா? அதுக்காக என்ன காலி பண்ண சொல்றியா? நான் இந்த ஊரையே காலி பண்ணாலும் பண்ணுவேன். தவிர நான் காலி ஆக மாட்டேன். விட மாட்டிய. ஏற்கனவே பாதி ஊரை காலி பண்ணி விட்டேன். மீதி பண்றதுக்குள்ள அவன் வந்துட்டான். இது ஒண்ணும் கரைச்சல்ல. காத்துல போடு கோடு. இப்படி படம் போட்டு போட்டுதான பாதி பேருக்கு பாட கட்டின. ஆமா, நான் பாட கட்டினேன், நீ கொல்லி வச்ச. ஆமா, நீ இப்ப யாருக்கு வச்சுட்டு வந்து தலையில துண்டோட வந்து நிக்கிற? நான் ஒண்ணும் கொல்லி வைக்கல. ஊர் ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உன் வைத்திய தொழிலுக்கு வச்சிருக்கானுங்க வேட்டு. என்னடா உளற? நானா உளறேன்? உள்ளதைத்தான் சொல்றேன். யோசனை பண்ணி பாரு மாமா. இத்தனை வருஷமா அத்தனை பேரையும் கொலையடிச்சு கையில கிடைச்ச கீழே தடை எல்லாத்தையும் மருந்து நிறைச்சு கொடுத்து சாப்பிட்டு செத்தவரெல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டு ஐயோ பாவம் தலையெழுத்து விதி போயிட்டான்னு சமாதானம் சொன்னேன். புழைச்சவரெல்லாம் பார்த்து ஹாய் நான் தான் காப்பாத்துறேன்னு பெருமைப்பட்டுக்கிட்டேன். இந்த நேத்து வந்தவன் நாலே நாலு ஊசி போட்டான். இன்னைக்கு என்னடானா ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஊர் கோடியில அவனுக்கு ஒரு ஆஸ்பத்திரியா கட்டி கொடுத்துருக்காங்க. ஆஸ்பத்திரியா? கேள்விப்பட்டதே இல்லையில.
மாமா, இந்த முகரைக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி தர வேண்டாம். ஒருபடி விபூதியாக தரக்கூடாது. மகாஜனங்க, பெரிய மகாஜனங்க, சுத்த முட்டா பசங்க. அதனாலதான் இத்தனை நீ ஏமாத்தன. நீ ஏன் கவலைப்படுற? பேசாமரு, என் விரதம் முடியட்டும். ஆஞ்சநேயர் அருள் எனக்கு கிடைக்கட்டும். உன்னுடைய விரோதி அந்த அனுமார் வாழ ஆற்ற மாதிரி ஆட்டி வைக்கல. அரமாமா, அரமாமா, என்ன இதெல்லாம் தாத்தையா? செத்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு புத்துயிர் கொடுத்தீங்க, புதுவாழ்வு தந்தீங்க. அதுக்காக இந்த நல்ல நாளும் பெரிய நாளுமா இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். மறுக்காம இருப்பீங்க ஐயா. உங்க அன்பு எனக்கு புரியுது, நான் மறுக்கவே மாட்டேன். இந்தாங்க, இதையும் மறுக்காம ஏத்துக்கங்க. என்னங்க பல? உங்களுக்குன்னு ஒருத்தி வராமலா இருக்க போறாங்க. ஏதோ என் கையில கிடைச்சது எங்க கிராம வழக்கப்படி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். என் உயிரை காப்பாத்துற உங்களுக்கு என்னால தர முடிஞ்சது இதுதாங்க. ரொம்ப கண்ணம்மா, எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்தாங்க, நான் உனக்கு கொடுக்குறேன். ஆசை பாரு. என்ன கொடுக்க போறீங்க? சொல்ல மாட்டேன். என்ன கொடுக்க போறீங்கன்னா? ஏனா சரி என்ன சுண்டா கொடுக்க போறேன். கண்ண மூட சரி நிறுத்த. அப்பா ஏங்க அண்ணம்மா, இது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்குது. ஆனா என்ன? ஆனா இப்படி எல்லாம் வளையல் போடக்கூடாதுங்க. போட்டா என்னங்க? தப்பு. இது ஒரு தப்பா? ஆமாங்க, ஒரு பள்ளி பொண்ணுக்கு கிராம்பல வளையல் போட்டா எங்க வழக்கப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி. அப்புறம் நீங்களும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நானும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கே. சந்தேகமே இல்லையா? நிச்சயமா. உனக்கும் வேற கல்யாணம் வைக்க வேண்டாம், எனக்கும் வேற கல்யாணம் வேண்டாம். ஐயோ, கரம் தொட்டு சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு. என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக் கொள்வேன் வளையிட்டு. தொட்டால்
கைவரை நிறக்கும் பெண்களை அசைத்தால் அசையாரோ, இன்னும் கைவரை நிறக்கும் பெண்களை அசைத்தால் அசையாரோ, அது இன்னும் கொஞ்சம் என்று பெண்ணை கெஞ்சும் வரை குவைத்தால் குவைக்காருங்கள். ஏங்க
ஏன் இப்படி அழுகிற? மாரிய காணோம் மாரி, அழ வர்றது அழா வேற என்ன செய்யறது? காதல் செய்யறது. எப்படி காதல் பண்ணா தான் புகழ் வராத? பூஜை பண்ணா காதல் கிடைக்காது. ரெண்டு கெட்டா நில இந்த பக்தர். எங்க இப்படி புகழ் புகழ் நலையிற? பூஜை பண்ணா மட்டும் புகழ் கிடைக்குமா? உங்க அப்பா சொன்னாரே. எங்க அப்பா உன்ன நல்லா ஏமாத்தி இருக்காரு. மனசு மாறினாலும் மாறிடுவேன். அதுக்குள்ள உங்க அப்பாட்ட விஷயத்த சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருவோம். நானே வந்துட்டேன்டா. வாடா. உங்க அப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அடுத்தது நம்ம கல்யாணம் தான். இல்லடா கருமாதி. யாருக்கு? உங்க மாமிக்கா? சிரிக்கிறியா திருட்டு பய மகளே? ஏதா திருட்டு தாலியாட கட்ட பாக்குற? திருட்டு பய மக திருட்டு தாலி பொருத்தம் பிரமாதம். வாய முடுறா வழக்கம் கட்ட பயல. நான் எது நடக்கப்படாது நினைச்சேன் அது நடந்து போச்சு. இனி இங்க இருக்கப்படாது. போடா வெளியே. அப்பா போ உள்ள. அப்பா நீ எங்க போற? உள்ள போக சொன்னீங்களே. நீ போடா வெளியே. போடா போடா. பொண்ணு உனக்கு மூளை இருக்கா? இந்த அன்னக்காவடி பயலோட சேர்ந்து குடும்பம் நடத்துறேங்கிறியே, அவன் ஏதாவது திருக்குத்தமா செய்திருவான் தெரிஞ்சுதானே? அதே இதை சொல்லி அவன் ஆஞ்சநேய பக்தனாக்கி வச்சிருக்கேன். அவன் உன்னையும் ஏமாத்தி விட்டான், என்னையும் ஏமாத்தி விட்டான். இந்த பாரு மாறி, நான் உன்னை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஆசையில மண்ணை போட்டுறாதம்மா, கவலைப்படாத. இந்த கதவை மூடிக்கும். இந்த காவாலி பய வந்தாலும் வந்துடுவான். பா. உங்களை பாக்குறதுக்கு அதோட ஒண்ணு கேக்குறதுக்கு தெரியாமதான் கேக்குறேன். இந்த வேலை நீங்க மட்டும் தனியா செய்யணுமா? நான் ஒரு திருக்கேன தெரியும்ல, என்ன கூப்பிட்டுக்கலாம் இல்ல? இதெல்லாம் நாம சேர்ந்து எடுத்து வச்சுக்கலாம்ல? ஆமா, அதோட கீழே போட்டு உடச்சிருக்கலாம்ல, கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டி வைக்கலாம்ல? பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்து சேர்த்திருக்கேன். அம்மாடி நீ உதவி செய்ய வேண்டாம், உபத்திரம் பண்ணாம ஒரு மூளை உட்கார். என்ன நீங்க என்ன ஒண்ணு தெரியாத சின்ன புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க உதவி ஒண்ணும் தேவையில்லை. நீங்க போய் ஒரு மூலையில உட்காருங்க, கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள நானே அதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். எங்கப்பட்டு உரைச்சாரு? எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ ஐயோ என்னங்க, சீக்கிரம் வாங்கல, இதை புடிங்களா? ஐயோ பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே, என்னங்க என்னங்க சும்மா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே, இதை புடிங்களே. முடியாது, இனிமே நான் தான் உங்களுக்கு நரச்சம்மா. நரச்சம்மாவா? உங்க பட்டணத்து ஆஸ்பத்திரியில வெள்ள துணியில தலையில வேடு கட்டிக்கிட்டு சிலுக்கு 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 சிலுக்குன்னு நடந்து வருவாங்களே, அதே மாதிரி இனிமே இந்த கிராமத்து ஆஸ்பத்திரியில நான் தான் நரச்சம்மா. நரச்சம்மா இல்ல, நர்ஸ். என்னது? ஆமா, அதுக்கு படிக்க வேண்டாமா? அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே சொல்லி கொடுக்கறதுக்கு. நானா வைத்தியரா வாத்தியரா? ரெண்டும் தான். நோயாளிகளுக்கு வைத்தியர், எனக்கு வாத்தியார். அது சரி, என்ன சம்பளம்? அதெல்லாம் அப்புறம் இல்ல. என்ன கமிஷன் ஏதாவது உண்டா? அது இருக்கட்டும். ஆமா வாத்தியாரே, இந்த மருந்து எதுக்கு? இது உன் தலைய கொட்டதுக்கு. பைய அரைஞ்சான் தெரியுமா? போமா. என்ன செய்ய, இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி? அத்தான் போய் எத்தனை நாள் ஆச்சு. என்ன என்னமா செய்ய சொல்றேன். போவா, போனதும் மருந்து கொடுத்துட்டு வந்துடுவான்னு நினைச்சேன். இப்படி ஒரேடியா தங்கிடுவான்னு யாருக்கு தெரியும்? அவரு போகும்போது நான் மட்டும் இருந்திருந்தா அவரு போக விட்டுருப்பேனா? நான் மட்டும் என்ன மாலை போட்டு அனுப்பிச்சு வச்சேன். வாங்க மாமா. என்னம்மா? உங்களுக்கு உங்க டியூட்டி தான் பெருசா போச்சு, அத்தான பத்தி கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதுக்குத்தான் நீ இருக்கிய நடினா. அத்தை இனிமே மாமா அவனை போய் பிரயோஜனமே கிடையாது. நானே போய் அத்தனை கையோட கூட்டிட்டு வந்தேன். இது நல்ல ஐடியா. இங்க ரெண்டு பேர் பேச்சையும் கேட்காம போனா ஒருவேளை நீ கூப்பிட்டா வந்தாலும் வந்துருவான். மாஸ்டர் தப்பிச்சு போனானே அந்த டாக்டர், இப்ப மலை கிராமத்திலேயே குடியேறிட்டான். அப்பனுக்கு துப்பு சொல்ல வந்திருக்கிறானோ? அது மட்டுமல்ல, வீரையா விட்டு வெங்கரச்சில கண்ணமா இருக்கிறாளே அவனோட கும்மாள் அடிக்கிறான். யார் நீங்க? ஏன் வழி மறிக்கிறீங்க? கேள்விகளுக்கு பதில் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. நீ யார்? இங்க எங்க வந்த? நான் எங்க அப்பா பார்க்க போறேன். பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிற இந்த மலைக்காட்டுல உனக்கு அத்தானா? யார் அவன்? எங்க அத்தான் தான் இங்க டாக்டரா இருக்காரு. ஓஹோ, அந்த பயலா. நாங்களும் அவனை தான் பார்க்க போறோம்.
நீங்க எதுக்காக எங்க அத்தானை பார்க்க போறீங்க? மலையாண்டி, நாம அந்த பயல எதுக்காக பார்க்க போறோம்? ஒழிச்சு கட்ட. ஐயோ, எதுக்காக அப்படி செய்ய போறீங்க? அவர் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாரு? அவர் ஏதாவது செஞ்சு என் வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. அவ மட்டும் எங்க வாழ்க்கையில குறுக்கிடதாமா? எங்க கூட்டத்தை கூண்டு உடழிக்க குடியேறி இருக்கிற அந்த டாக்டர் அவனை விட்டு வைக்கிறதா? சத்தியமா சொல்றேன், அவர் இங்க வந்ததுக்கு அது இல்ல காரணம். அதையே காரணமாக்கி அவருக்கு எந்தவித ஆபத்தையும் உண்டாக்கிடாதீங்க. உன்னை பார்த்தா பரிதாபமாயிருக்கு. நீ அவனை காப்பாத்தணும்னா உடனே பட்டணத்தை கூட்டிட்டு போயிடு. இப்பவே கூட்டிட்டு போயிடுறேன். காங்கே என ஏமாத்த நினைச்சவங்க வாழ்ந்ததில்ல, உன் கண்ணீர் அவனை காப்பாத்திடுச்சு. நீ என்ன ஏமாத்த நினைச்ச, உன் கண்ணீரே உனக்கு பரிசாயிடும். இதுக்கெல்லாம் நாங்க அனுமதி கேட்பதில்லை. வாடி வா. என்ன மிஸ்டர் பசுபதி, ரொம்ப இருமுறீங்களா? ஒரு வாரமா இருமல் தாங்க முடியலங்க. இந்த மருந்து சாப்பிடலையா? சாப்பிட்டேனுங்களே. ஏன் தான் வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? இந்த மருந்து வேண்டாம். என்ன இருந்தாலும் பெத்தமே இல்லையா, உன் பிரியத்தை தெரிஞ்சுக்காமலா இருப்போம். என் மேல உங்களுக்கு கொள்ள ஆசைப்பா. இதுல என்ன மாதிரி செய்யும்? சரி சரி, நீ படுத்து தூங்குமா. பெண்களை கண்டால் கண்ணை மூடிக்கொள்ளு பாடம் சொல்லி கொடுத்த எனக்கு இப்போ அந்த பலனை நீ அனுபவிக்க போற. போலா. எங்க மாமா, நான் உனக்கு அண்ணக்காவடியா? இலை கோடீஸ்வரா கூப்பிடுற பொண்ணு, ஒரு பயல சீண்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன். ஜெய் ஆஞ்சநேயா. இந்த பயலுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? உண்மையிலே சக்தி வந்திருக்குமா? என்னையா தனியா புலம்புற? மாறி எங்க ஊறி சுடுற? அதை நீ போய் சுடு. பொண்ணு அனுப்பியா? மாமன மரியாதையா பேசுற? மாமனாவது பச்சானாவதுரா? இப்ப நான் உன்ன பழி வாங்க வந்திருக்கிற பக்தன். ஏய் மாரே மாரே, என்ன அது பூரியா? உங்க அப்பா வாயில திணி.
நீ என்ன சொல்றது கேட்டு நான் சொல்றதையா கேட்குது? ஆஞ்சநேயர் அருள் அப்படி செய்ய வைக்கிறது. இந்தா அப்படி வா உக்கார். வாரியா இப்பவே உன் மகளை நான் குருடி ஆக்குறையா? நடக்கும் ஒண்ணுமே இல்ல. நீ எதுக்காக வந்த? ஒண்ணுமே இல்லையா? நெஞ்ச வலிக்குது. நெஞ்சு வலியா? நெஞ்சு வலினா இது சொல்லுமையா? சரி நான் கண்ணிட்டு பல்ல காட்டு. அட நாக்கும் பல்லும் ஒன்னா காட்டியா? அப்படியே மேல பாரு, இது பேய் இறந்திருக்கு. இந்தா நீ அங்க போய் உக்காரு, டாக்டர் வரட்டும். அப்புறம் உனக்கு என்ன? மூணு நாளா பட்டினி, சாப்பிடவே இல்லை. ஆமா, நீ சோறு கேக்குறியா மருந்து கேக்குறியா? உனக்கு என்னயா வியாதி? பல்லு வலியம்மா, வாய திறக்க முடியல. ஐயோ பல்லு வலியா? கொரடாலாம் டாக்டர் எங்கயோ வச்சுட்டு போயிட்டாரு. சரி சரி நீ அங்க போய் உக்கார், டாக்டர் வரட்டும். அப்புறம் வயிற்று வயிற்று நிறுத்தியா? வயிறு எது நெஞ்சு எதுன்னு தெரியலையே, இதுக்கு முந்தி வந்திருக்க? ஒரு தரம் வயிற்று வலி, ரெண்டு தரம் வயிற்று வலி, மூணு தரம் வயிற்று வலி, நாலு தரம் வயிற்று. நிறுத்தியா? என்னையா சந்த கடனை ஏலம் விடுற மாதிரி இப்படி திரும்ப? என்னையா இப்படி நெளியறிய? ஆ காட்டு இன்னும். வாய மூடு. வயிற்று வலி. நீ அங்க போய் உக்காரு, டாக்டர் ஐயா வரட்டும். அப்புறம் உனக்கு என்ன? கத்துக்குதுங்க, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது, தலையெல்லாம் சுத்துது. எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு நானே மருந்து கொடுத்துருவேன். ஆமா, மாசம் என்ன? சரிதான், அடுத்த மாசம் தான். எங்க முத்தம்மா கூட இதே மருந்து தான் கொடுத்தாங்க. குடி கண்ணம்மா. உன்னை யார் இந்த மருந்து எடுக்க சொன்னாங்க? நீ எப்ப வந்த? ஆமா, தெரியாத்திரமா இந்த மருந்து உங்களுக்கு கொடுத்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னா எங்க அத்தா என்ன ஜெயிலுக்கு போனோம்? அத்தா மேல உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கு கிடையாதா? இந்த நெக்லஸ் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? எங்க அப்பா போட்டாரு. உண்மையை சொல்லு, திருடி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? திருடியா? யாருடி திருடி? நீ திருடி, உங்க அம்மா திருடி, உங்க பாட்டி திருடி, உங்க பரம்பரையே திருடி. புரியாத என்ன சொன்ன? அடிக்கிற இரு இரு, உன் கைய உடச்சு கட்டுப்பட்டு அனுப்புல. என் பேர் கண்ணம்மா இல்ல, வாடி. என்னடி சொன்ன? யாருக்கு திருடி? இரு இரு, இன்னைக்கு உன்ன ரெண்டுல ஒண்ணு பாத்துருக்கேன். இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏண்டு யாரு திருடி? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஒண்ண இது பட்டாளடி பட்டு காடு. நீங்களே சொல்லுங்க. ஆமாமா, நீங்களே சொல்லுங்க. இவன் கை நீக்கி அடிக்கிறான். நானும் முதல் நடிச்சேன். யாரடி திருடி? ஏடி கொடுத்தது பத்தலையா? இழுத்து போட இழுத்து சொல்லாதான் எப்படி திட்டுறாங்க? அத்தனாவது கொத்தனாவது முடிச்சு பேசாமருங்க. ஆபத்தான் நேரம் இருக்காது, ஆபரேஷன் பண்ணும். கம்மா பேர் பண்ணுங்க. அப்பா என் காணாம போற நெக்லஸ் இருக்கு, வாங்கிக்கலாம். வேற வாங்கிக்கலாம். பேசாமல் ஆபரேஷன் செய்தாதான் அவர் சுவைக்க முடியும். ஹெல்ப் பண்ண முடியாது. பிளீஸ், முடியவே முடியாது. நீ போடி, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். வாங்க. அந்த சாமான வச்சுட்டு போக சொல்றேன். முடியாதா? டாக்டர் தொழிலுக்கே நீ ஒரு அவமானம்.
எனக்கு பயமா இருக்கியா? என்னால முடியாது, நான் வரேன். செய்ய மாட்டேன், நான் தான் கண்ணம்மாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இல்லனா கொள்ளக்காரங்கிட்ட பறி கொடுத்த எம்மால எப்படி அந்த பொண்ணுகளுக்கு போயிருக்கும்? கண்ணம்மாவும் கதிரவனும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுக்கிறாங்க. அவங்க களங்கம் இல்லாம பழகிறத வச்சு நீ வீணா கற்பனை பண்ணிட்டு நீ ஏமாந்து போனதுக்கு சமாதானம் சொல்லாத. நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தா தானே என்னையும் யாராவது ஏமாத்துவாங்க. இத்தனை வருஷமா எதிர்ப்பே இல்லாம இருந்தவனா, இப்ப வந்தவன் கிட்ட போட்டி போறான். நீ ஆதரவு தந்து வச்சிருக்கிற என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தான் இந்த நாடகம் ஆடுறான். உடனே இந்த ஊரை விட்டு போக சொல்லு. இனிமே என் மகவெட்டாளம் பழகிறத பார்த்து அவனை சுட்டு புசிக்கிடுவேன். அங்கையா, உன் அவசரம் முடிவாலதான் இன்னும் என் வாழ்க்கையில நான் நிம்மதி இல்லாம கிடக்கு. அந்த நிலைமையை நீ பெற்ற பெண்ணுக்கும் உண்டாக்கிடாத. கூட பிறந்தவங்கிற முறையில கேட்கிறேன், தயவு செய்து கண்ணம்மாவின் வாழ்க்கையில தலையிடாது. அவன் பிறந்த வீட்டுல நிமதியா வாழட்டாலும் புகுந்த வீட்டிலேயாவது அவன் நிம்மதியா வாழணும். சமாதான பேச்சு எனக்கு தேவையில்லை. அங்க வேடம் வில்ல வளைச்சிட்டான், இங்க நீ வெண்புறாவை பறக்க விடாத. நான் சொன்னபடிச்சு இல்ல, என் பெண்ணை நானே தூக்கிட்டு போய் என் கூட்டத்திலேயே ஒருத்தனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். இந்த விஷயத்துல நீ ஏமாத்த நினைச்சே நானே உனக்கு ஏமன் ஆயிடுவேன். வேடம் வில்லை வளைச்சிட்டான், இங்க நீ வெண்புறாவை பறக்க விடாத. நான் சொன்னபடிச்சு இல்ல, என் பெண்ணை நானே தூக்கிட்டு போய் என் கூட்டத்திலேயே ஒருத்தனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். விஷயத்துல நீ ஏமாத்த நினைச்சே நானே உனக்கு எமன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. அவர் காத்துக்கிட்டு இருப்பார்ப்பா, சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். மில்லு, இனிமே நீ எங்க போக கூடாது, டாக்டரோட பேசவும் கூடாது. என்னப்பா திடீர்னு? கண்ணம்மா, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரலாம். கண்ணம்மா, உன்னுடைய பிற்கால வாழ்க்கையில்
எந்த விதமான ஆபத்தும் வராம இருக்கணும்னா நான் சொல்றது கேளுமா? நீ போகல, போமா. அப்பா, என்னதான் சொன்னாலும் இந்த முடிவு மாறாது. அப்பா, என்ன சாப்பாட்டையாவது கொடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம், கிராமத்துல அவருக்கு வேண்டி இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. நீ போகல, போறோம். நீங்க பாட்டுக்கு வலையில போட்டீங்க, மாட்டேன் மாட்டேன்னு தடுத்து தொட்டு தொட்டு பேசுறீங்க. இப்ப என்னடா, நல்ல காரியம் தானே நடக்கட்டும்னு சொல்றீங்க? அப்படின்னா என்ன ஏமாத்திட்டீங்களா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன இப்படி குழந்த மாதிரி, சும்மா வேடிக்கைக்கு தான் சொன்னேன். அப்படின்னா இப்பவே எங்க அப்பா கிட்ட வாங்க, வந்து இந்த பொண்ண நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுங்க. வாங்க. என்ன வாங்க? கண்ணம்மா, உங்க அப்பாவ போலீஸ்காரங்க பிடிச்சுக்கிட்டு போறாங்க. ஆமாங்க. ஏன், எதுக்கு? தெரியல, இந்த மலையடி வாரத்துல போட்டுருக்காங்க கூடாரா, அந்த கூடாரத்தை கொண்டுட்டு போறாங்க. ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? நீங்க தான் எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்தணும். வா. காங்கேயனால் களவாடப்பட்ட இந்த நெக்லஸ் எப்படி உங்க கைக்கு வந்தது? காங்கேயனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஐயா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. அப்பா, அப்பா, இப்ப நான் ஒரு போலீஸ் அதிகாரி. மன்னிக்கணும் டிஜி சார், நீங்க சந்தேகப்படுறதுக்கு நான் தான் காரணம். எப்படி? என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொலைக்காரன் எனக்கு உதவி செய்து இவரை பழிவாங்கிறதுக்காக இந்த திருட்டு நகையை அவங்க வீட்டுல போட்டிருக்கான். ஆமாங்க, அந்த கொள்ளக்கார பாவி அப்படியே செஞ்சிருப்பான். அவன் நாசமா போக. கண்ணம்மா, தயவு செய்து ஒரு பாவம் மரியாதை விட்டுருங்க. அது நீதியின் வேலை டாக்டர். சந்தேகப்படுற குற்றவாளிகளை கைது செய்யறதா எங்களுடைய வேலை. அப்படின்னா இந்த நிரபராதிக்காக நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என் சொந்த ஜாமீன்ல விடுதலை செய்ய ப்ளீஸ். சரி, ஆனா ஒரு நிபந்தனை. காங்கேயனை பிடிக்க நாங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் இந்த வீரையா ஒத்துழைப்பு தரணும். இந்த நெக்லஸ் பத்தின உண்மை தெரிகிற வரைக்கும் நாங்க கூப்பிட்ட நேரத்தை வந்து ஆஜராகணும். நிச்சயமா எங்க அப்பா உங்களோட ஒத்துழைப்பாருங்க. அந்த கொள்ளக்காரனை எங்கேயாவது பார்த்தா நானே அவன் குடும்பைய புடிச்சு கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இந்த விஷயத்துல எங்க கிராம ஜனங்க எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. எங்களை நம்புங்க ஐயா, எங்களை நம்புங்க. ஆல் ரைட் டாக்டர், இதுல கையெழுத்து போடுங்க, நீங்க போலாம். என்னப்பா? ஏண்டா, நீ என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? உன்னை பெத்த ஒருத்தி உன்னை பார்க்க முடியாம துடிதுடிச்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? தெரியுமாடா உனக்கு? தெரியும்ப்பா. ஆனா இருள் மண்டி கிடக்க மனித இதயத்தை ஒளிமயமாக்க போறேன். இந்த நாட்டையே நான் புதிய பூமியாக்க போறேன்ப்பா. ஓஹோ, நாட்டுக்கு உழைக்கிறதுனால வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்றியா? டேய், பெத்தவளை தவிக்க விட்டுட்டு மற்றவங்களுக்காக பாடுபடுறவனே சுயநலக்காரன் தான்டா இந்த உலகம் சொல்லும். ஏன்பா, கத்திய மனைவி ஆபத்தான் நிலைமையில விட்டுட்டு கடமேன்னு வந்து உழைக்கிறாங்களே, அவங்கள பத்தி பற்றி இந்த உலகம் என்ன சொல்லும்? அப்பா, நான் உங்க மகன், என் காரியத்தை முடிச்ச உடனே நான் அங்கே வந்து சேர்ந்தப்பா. உயிரை கொடுத்தாவது மானத்தை காப்பாத்தணும்னு சொல்ற நீங்க, இப்ப மானம் போனாலும் மனசுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறது நல்லா இருக்கா? அதத்தான் நானும் கேட்கிறேன். ஏன் உண்மை சொல்ல மாட்டேங்கிறீங்க டாக்டர் ஐயா? உங்களுக்காக பொறுப்பேற்றுக்கிட்டேனே, அதுக்காகவா சொல்லுங்க. அந்த நெக்லஸ் எப்படி உங்க கைக்கு வந்தது? என் சொந்த விஷயம்னா சொல்லிடலாம், ஆனா இது எங்க குடும்ப விவகாரம். நானும் உங்க குடும்பத்தை ஒத்தங்க காரணத்தான் தானே உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தேன். குடும்பம்ங்கிறது ஒரு குருவி கூடு மாதிரி, அதுல எத்தனையோ பின்னல்கள் இருக்கு, அதையெல்லாம் பிடிச்சு காட்ட முடியுமா? அப்படின்னா
நான் நல்லா இருக்கணுங்கிறத நீங்க விரும்பலையாப்பா? கண்ணம்மா, உன் சந்தோஷத்துதான் இங்க நிம்மதியா இருக்கு. அப்ப அந்த ரகசியத்தை சொல்லிடுங்களே. அந்த நிம்மதிய நான் தரேன், உண்மை சொல்றேன். நீங்க ஐயா தப்பா நினைக்காதீங்க, கண்ணம்மாவே நான் கல்யாணம் செய்து கொடுத்துதான் முடிவு செஞ்சிருக்கேன். ஓ, அதனாலதான் நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டேன்னு சொன்னீங்களா? நடக்காது டாக்டர் ஐயா, நடக்கவே நடக்காது. ஏ, கண்ணம்மாவை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ, உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லல டாக்டர் ஐயா, ஆனா நடைமுறைக்கு அது ஒத்து வரவே வராது. ஏன் ஒத்து வராது? கண்ணம்மாவின் வாழ்க்கையை விட உங்க ரகசியம் ஒன்று பெருசா போச்சு இல்ல? இத வெளியே சொன்னா பெரிய ஆபத்துல வந்து முடியும். அப்பா, நீங்க யாருக்கு பயந்துகிட்டு இப்படி மறைச்சு பேசுறீங்க? கண்ணம்மா, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பயப்பட வேண்டியதுக்கு பயந்துதான் ஆகணும்மா. உங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? ஏன் ஐயா, நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உங்க ரகசியத்தை கண்டுபிடிச்சு கண்ணம்மாவை நானே கல்யாணம் செய்யறேன். வேண்டாம், இதுக்கு முடிச்சே செய்ய வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க. அம்மா, ஏன் பாத்த உன் கழுத்தை நான் தான் தாக்கிட்டேன். தாக்கிட்ட ஐயா. ஏன்பா பேசாம இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னது எல்லாம் உங்க கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட முக்கியமான ஒரு தகவலை சொல்றதுக்காகத்தான் நான் இங்க நிக்கிறேன். இந்த கிராமத்துக்கு தலைவங்கிற முறையில நான் அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப நாளா பயத்தையும் தொல்லையையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கொள்ளக்காரனை பிடிக்கிறதுக்காக பட்டணத்துல இருந்து போலீஸ் பட்டாளம் வந்து ஊருக்கு வெளியே தங்கியிருக்கு. அவனை பிடிக்கிறதுக்காக எல்லா முறையிலையும் நம்ம கிராமம் ஒத்துழைக்கும்னு நான் அந்த அதிகாரிகிட்ட வாக்குறுதி அளிச்சிட்டேன். அந்த வாக்குறுதிய நீங்க தான் காப்பாற்றணும். என்னடா இங்க கூட்டம்? நீ தானே அந்த கொள்ளக்கார? கண்ணம்மா, பார்த்தாலே தெரியலையா? அப்பா, இவனை பிடிக்கத்தானே போலீஸ் வந்திருக்கு. என்னப்பா பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கப்பா. சொல்லு. சொல்லு. உன் பொண்ணுகிட்ட சொல்லு, நான் தான் அந்த கொள்ளக்காரன்னு சொல்லு. என்ன புடிக்கத்தான் அந்த போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லு. அவர் எதுக்கு சொல்லணும்? நானே புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அம்மா, சும்மா இருங்கம்மா. அட, ஏன் நடுங்கிட்டு இருக்கீங்க? இவ ஒருத்தனுக்காக இந்த கிராமமே பயந்துகிட்டு இருக்கிறதா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கண்ணம்மா, சும்மா இருங்கப்பா. இவ என்ன செஞ்சிருவான்? தலைய சீ விடுவானோ? ஏ சின்ன பொண்ணு, அதிகமா பேசாதே. உன் அருமை தெரிஞ்சதுனா தான் உன சும்மா விடுறேன். ஏன் அருமை எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு கல் நெஞ்சுக்கார, உனக்கு நல்லெண்ணமே கிடையாது. ஏன் இருதயமே கிடையாது? கடப்பாவி, உனக்கு நாங்க என்ன கெடுதல் செய்திருக்கோம்? எதுக்காக எங்களை இப்படி வாட்டி வதைக்கிற? உனக்கு பிள்ளை குட்டி பந்த பாசம் எதுவுமே கிடையாதா? போந்த பக்கம். உன்னை இவ்வளவு நேரம் பேசி விட்டதே தப்பு. வாங்க வைங்க. இதுக்கெல்லாம் உங்க புது கடவுள் கதற வந்தான் காரணம் எனக்கு நல்லா தெரியும். இது பழைய தெய்வம், பயங்கரமான தெய்வம், எந்த புது சக்தியாலும் இது அழிக்க முடியாது. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த டாக்டர் இந்த ஊரை விட்டு வயத்தில் இந்த கிராமத்தையே நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. இந்த வரல வீரையா, ஐயா எப்படியாவது நம்ம பட்டணத்து டாக்டரை காப்பாத்துறதுன்னு நாங்க முடிவு பண்ணிவிட்டோம். ஆமா, காங்கையும் சொன்னது போல அவரை இந்த ஊரை விட்டே போக சொல்ல போறோம். ஆமா. என்னது, ஒரு கொள்ளக்காரனுக்கு பயந்துகிட்டு டாக்டர் ஊரை விட்டு வரட்ட போறீங்களா? சுத்த நன்றி கெட்டவங்க. கண்ணம்மா, சிறுவத்தனமா பேசாத, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயா, நீங்களா பார்த்து வச்ச தலைவன், உங்க முடிவு படியே நடக்க வேண்டியதுதான் என் கடமை. வாங்க டாக்டர் ஐயா, ஊர் கணக்கு. வேண்டாம் சொல்லுங்கப்பா. கண்ணம்மா, இது நம்ம வீட்டு விஷயம் இல்ல, ஊர் விவகாரம். நீ இதுல தலையிடக்கூடாது. நீ போம்மா, வாங்க. வாங்க வாங்க. என்ன சொல்லுங்க டாக்டர் ஐயா? கொடிய நோய்களை எல்லாம் ஒழிச்சு கட்டினீங்க, சாக கிடந்த எத்தனையோ நோயாளிகளுக்கு புத்துயிர் கொடுத்தீங்க, எங்களுக்கு எல்லாம் நல்ல வழி காட்டினீங்க. இவ்வளவு செய்த உங்களை இந்த கிராமத்தை விட்டு போங்கன்னு சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு டாக்டர் ஐயா, எங்களை மன்னிச்சிருக்க. ஆமா, ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க டாக்டர் ஐயா? அந்த காங்கேய ஒரு காட்டருமை, அவன் விருப்பத்துக்கு மாறாக நாங்க நடந்தா அவன் இந்த கிராமத்தையே அழிச்சிடுவாங்க. ஓஹோ,
நான் இந்த கிராமத்தை விட்டு போகணுங்கிறதா விருப்பமா? ஆமா டாக்டர் ஐயா. ஆமா, உங்களை போங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. ஆனா நீங்க எங்களுக்காக அழிஞ்சு போறத நாங்க பார்க்க முடியாது டாக்டர் ஐயா, பார்க்க முடியாது. உங்க இதயத்தை இருக்க என்ன யாராலையும் அழிக்க முடியாது. அப்படி என் உடல் அழிக்கணும்னு நினைச்சா நான் பாத்துக்குவேன். டாக்டர் ஐயா, காங்கேயம் தண்ணீர்ல கிடக்குற முதல்ல அவனை அழிக்க யாராலும் முடியாது. நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்பு மேல ஆணையா சொல்றான். தயவு செய்து நீங்க போயிடுங்க ஐயா, போயிடுங்க. கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், வாங்க. இந்த பரிதாபத்துக்குரியவங்களை பாருங்க. ஆபத்தான நிலையில் உள்ள இவங்களை எல்லாம் விட்டுட்டு எனக்கு ஆபத்து வருங்கிறதுக்காக நான் எப்படி போவேன்? அப்படி போனா இந்த மருத்துவ தொழிலுக்கே நான் தகுதி இல்லாத, என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, நான் போகவே முடியாது. ஐயோ, ஏய் நிறுத்து. ஏன் அவங்கள அடிக்கிற? கேட்க வேண்டியது நான். ஏன் இன்னும் போகல? நான் ஏன் போகணும்? விளையாடுறியா? இது ஏன் ராஜ்யம்? இங்க நான் வச்சதுதான் சட்டம். சட்டத்துக்கு பயந்து தலைமறை வார்த்தையும் குற்றவாளி. கடைசியா கேக்குறேன், நீ இந்த ஊரை விட்டு போக போறியா இல்லையா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். இந்த கிராமத்தை நிம்மதியா வாழ விட போதியா இல்லையா? என்ன எதுக்கு நீ முடிவு வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை.
நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. சேவை இதயம் என்பது ரோஜாவானா நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானா நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திட வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. இவன் தலையாரி இங்க வையா. அட இங்க இருக்கீங்களா? ஒரு விஷயம் இல்ல, நான் வைத்திய தொழிலே விட்டுட்டேன்யா. ஏன்? என் பொண்ணுக்கு மருந்து குடுத்து குடுத்து நான் ஆள் நொடிச்சு போயிட்டேன். நான் ஒரு முக்கியமான வேலையெல்லாம் வந்திருக்கேன். நீ வேலை இல்லாம வந்திருக்கேன்னு யார் சொன்னா? உட்காரியா? அது இல்லையா, நம்ம பூசாரியோட பொண்ணு இல்ல. நீனையா நான்டாயா பூசாரி? நீன ஊரெல்லாம் சொல்லிவிட்டு வீடு கிடைக்காம கடைசியில் என் வீட்லயே வந்து சொல்லிட்டு இருக்க. அது இல்லையா, நம்ம ஊருக்கு ஒரு பெரிய சாமியார் வந்திருக்காரு. சாமியாரு? யாருக்கு தெரியும்? அவரு இந்த போகாத உயிரையெல்லாம் தீராத நோயெல்லாம் தீர்க்கிறாரா? விடப்படாத இருந்தாலும் கொண்டு வந்துடுமே. கொண்டு வந்திருக்கேன். எங்க இருக்காரு? வாசல் இதுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். என்னையா வாசல்? சாமிய கும்பிடியா? கும்பிடு சாமி. நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அவ்வளவுதான் சாமி. வாங்க சாமி, வாங்க 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 சாமி வாங்க வாங்க. உட்காருங்க சாமி, உட்காருங்க. சாமி பேர் என்னவோ? மாட்டு பொங்கல் சாமி. மணி அடிச்சுட்டு வரும்போதே தெரியல. மணி சாமி? ஆமா வீரபாகு. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னியா? நானா? இல்லையா? சாமிக்கு ஞான கண்ணு.
என்ன சாமிக்கு ஜலதோஷமா? பேசாமடனே மாறி என்பவள் இருக்கிறாளா இங்க? சாமிக்கு ஞான கண் இல்லையா, ஞான மூக்கு? சாமி எப்படியாவது என் பொண்ண பேச வைக்கணும். நீங்க என்ன கேட்டாலும் தர. உன் பொண்ண கொண்டா பேச வைக்கிறதுக்கு. மாறி 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 உக்கார் உக்கார் கிட்ட உக்காருமா கிட்ட உக்காருமா இப்படி பார். சாமி முற்றும் துறந்த முனிவன் நான். இப்படி நிக்கிறதுக்கு நீ வெளியவே இருக்கலாமே. மந்திரம் சொல்ல வேண்டும் நான். மடிவேற உட்கார வச்சுக்கிட்டா. எப்படியாவது பொண்ணு பேசினா போதும். வாயா. அப்போ நாங்க அங்க நிக்கிறோம். கூப்பிட்டா வா. சே ஏழா முத்தம்மா உம்மா நாசு எம்பிட்டு எங்கிட்டேதான் சொல்லுடி அம்மா. நாளும் இல்ல முத்தெடுக்க நம்மள நீ கூப்பிட்டதுன்னடி அம்மா. ஹரி என்ன தெரிஞ்சு போச்சா? இல்லைன்னா கைய பிடிச்சி இப்படி தேப்பியா? எனக்காகவா நான் உனக்காகவா என்னை காணவாயனில் உன்னை காணவா. எனக்காகவா நான் உனக்காகவா. பாபான்னு கூப்பிட்டீங்களே சாமி. பாண்டிங்களா? எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே முடியல. யாரோ ஆஞ்சநேய பக்தன் சிகாமணின்னு பேரு, இதோட வாய பூட்டி வச்சிருக்கான். பூட்டினு வந்தா வந்து திறக்கணும். சிகாமணியா? அவங்கிட்ட நான் போறதா சாமி? எவன் பூட்டினா என்ன சாமி? நீங்க திறந்து விடுங்க. சாமிக்கு கள்ளசாமி போட்டு பூட்ட திறக்க தெரியாது. சாமி சாமி அந்த பொண்ண கண்ணால பாருங்க. அது காலமெல்லாம் இப்படியே இருந்தா எப்படிங்க? இதுக்கு வேற வழி இல்லீங்களா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னங்க? காலம் பூராவும் இதோட வாய் பூட்டியே இருக்க வேண்டியதான். இதுக்காக அவங்கள வரவழைச்சேன். மணியை பாரு, நல்லா கோயில் கதவுல கொள்ளி அடிச்சுட்டு வந்த மாதிரி. எந்திரியா வயா வழிய வெறுங்கையோடவா. இந்த இதை எடுத்துருப்போ. சிகாமணி வரல, இந்த பொண்ணுக்கு விமோசனமே கிடையாது. நல்லபடியாவே முடியும். நாம போய் சிகாமணிய கூட்டிட்டு வருவோம். வாங்க. சரி பாய். ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா. சிகாமணி. ஏ சிகாமணி. யார் சிகாமணி? நான் இப்ப திருலோகன் ஞானி. ஞானியா இருந்தா என்ன, தேனியா இருந்தானடா? எனக்கு நீ மருமகன் தானடா. மாமா மருமகன்லாம் வீட்டுல. இப்போ நான் மரத்தடி மாமூடி, நீ வெறும் மானிட பதர். முந்தி முந்தி இருந்தது கொஞ்சம் நினைச்சு பாடுறா. நான் உனக்கு குருடா. குருடா? குருடா? நீ குருடு, உன் பொண்ணு ஊமை. பதவிய மாத்து. இப்ப நான் தான் குரு, நீ தான் எனக்கு சிஷ்யன். ஐயோ காலம் கெட்டு போச்சு. சரி சாமி, நீங்க தான் எப்படியாவது என் பொண்ண பேச வைக்கணுங்க. தன்வினை தன்ன சுடும்னு கேள்விப்பட்டிருக்கியா? உண்மனை உன் பொண்ண சுட்டுறது இப்போ மார்க்கமில்லை. மண்ணை திரும்ப மடிந்து போமானடா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லப்படாதுங்க. இரு உள்ளது ஒரே பொண்ணுங்க, நீங்க தான் எப்படியாவது பேச வைக்கணுங்க. அவ பேசுறன்னா அவ வாய்க்கட்டு அவுக்கிறதுக்கு அவ கழுத்துல கட்டு போடணுமே. போடலாமா? கழுத்துல கட்டினா சாப்பிட முடியாதுங்களே. அந்த கட்ட சொல்லல, உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாமா? சாமி விளையாடுது. எங்க சாமி விளையாடுது? உங்களைத்தான் சாமி சொல்றேன். ஆமா, ஏன் சாமி? திருலோக ஞானி திருமணம் செய்யலாம்களா? நீ ஏன் கவலைப்படுறத பத்தி? எங்க சங்கத்துல நான் சொல்லிக்கிறேன், யா சம்மதமா இல்லையா? ஐயோ, பொண்ண பேச வச்சு பெரிய இடத்துல எல்லாம் கட்டி வைக்கலாம்னு பார்த்தே. பொண்ண பேச வைக்கிறதுக்கு சாமி கூலியா? பொண்ணையே கேக்குதுங்களே. வேற பாயா போய. சரி, வேற வழி இல்லாம ஒத்துக்கிறேன் சாமி. ஏன் சாமி, முதல்ல பொண்ண பேச வைங்க, அப்புறம் தாலி கட்டிங்களே. உன் குடிமை சும்மா ஆடாத. ஏன் சாமி? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏன் சாமி? முதல்ல தாலியை கட்டுவேன், அப்புறம் தான் பொண்ண பேச வைப்பேன். சரி சாமி. சம்மதமா? சரி சாமி. முதல்ல தாலி. சரி சாமி. சாமி இறக்கு. வாங்க சாமி. நிக்கிறாரே மாமா, கால விழுந்து நமஸ்காரம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ என்ன ஆசீர்வாதீங்கப்பா? வளர்த்து பூதகையில எல்லாம் ஒப்படைச்சுட்டேன். ஆசீர்வாதம் பண்ணுன்னா அச்சனையா பண்றேன். சரி சரி, நோய் நொடி இல்லாம தீர்காயசா ரொம்ப நாளைக்கு இருந்து தொலைங்க.
விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை, தூது சொல்லடி மெதுவாக, நீ தூது சொல்லடி மெதுவாக, இளந்தோள்களிலே அசைந்தாடட்டுமா, நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக, நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக. கேட்டு சொல்லடி சுவையாக, நெஞ்சை கேட்டு சொல்லடி சுவையாக. வேண்டாம், கூறி தவறிடும். நீ போய் வீரியாக கொண்டு வா.
மக்களை நான் பார்த்துக்கிறேன். ஒரு சத்தம் கட்டிச்சு ஓடி போய் பார்த்தா அந்த சண்டால குதிரை மேல தூக்கி வச்சுட்டு போறானுங்க. ஆமாங்க, அந்த கிராம மலவுக்கும் போறானுங்க சார். காங்கேயன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போனா சார், துப்பாக்கியால் சுட்டு தப்பிச்சுட்டான் சார். எந்த பக்கம் போறான்? கிராம மலவுக்கு சார். அப்படியா? உடனே புறப்படும். எங்க கொண்டு வந்தேன்? உனக்கு ஈவு இறக்கம் இருக்கா? பிள்ளை குட்டி இருந்தா தானே தெரியும். ரொம்ப கோபமா இருக்க கண்ணம்மா, முதல்ல இதெல்லாம் சாப்பிடு. அதை சாப்பிடுறத விட விஷத்தை சாப்பிடலாம். இதை எடுத்துக்கோ. சுருட்டு சுத்தி எனக்கு தேவையில்லை கண்ணம்மா. இதெல்லாம் உனக்காகவே சேர்த்து வச்சு, நேரம் வந்துடுச்சு, எடுத்துக்கோமா. எனக்காக சொத்து சேர்க்க நீயா? அதுக்கு எங்க அப்பா இருக்க. என்னையே உங்க அப்பாவா நினைச்சுக்கோ. இனிமே நான் தான் உனக்கு அப்பா அம்மா எல்லாம். உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. நீயா எனக்கு அப்ப? கண்ணம்மா, நீ என்ன பேசினாலும் சுவையா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுமா, வா. நீங்க கொண்டு வர சொன்னாலே வாங்கிட்டு அக்கமாக ஏண்டா அந்த பொண்ணு இப்படி குடும்பப்படுத்துற? என்ன விட, அந்த டாக்டர் பையன் உனக்கு பெரியவரா போயிட்டாங்க? கங்கையோ, நான் சொல்றது கேளுடா. உன் உபதேசம் கேட்க இப்ப நேரம் இல்ல. இவளை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். இவளை இப்பவே கொண்டு போய் எனக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாண சீல் வைக்க போறேன். மாப்பிளைய தேடி போறீங்களா மாஸ்டர்? நான் ஒருத்த இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்களே மாஸ்டர். நீ என்ன சொல்ற? என்ன சொல்றனா? நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்றேன். என்ன என்ன மாஸ்டர் பாக்குறீங்க? நீங்க விரல் நீட்டி இடமெல்லாம் வேட்டனாயா பாஞ்சவன், உங்களுக்கு அடுத்தவன், இவளுக்காகவே தவம் கிடக்குறவன். என்னை விட ஒரு சிறந்த மாப்பிளை இவளுக்கு கிடப்பானா மாஸ்டர்? மலையாண்டி, இது வைரம். இத பதிச்சு பார்க்க வேண்டியது பத்திர மாத்து தங்கத்துல. உன் மாதிரி களிமண்ணில இல்ல. மாப்பிளைய தேடி போகிற நீயே மாப்பிளையாக பார்க்க. என்னடா சொன்ன? அஞ்சு நிமிஷம் உனக்கு டைம் தர்றேன், அதுக்குள்ள நீயா வந்து சரணடையணும். இல்ல அண்ணமா, போலீஸ் வந்தாச்சு, சீக்கிரம் கொண்டு போ. போலீஸ் வரட்டும், இவனை சுடட்டும், நான் தொட மாட்டேன். அண்ணமா, அவன் உயிரை எப்படி காப்பாற்றும்? சீக்கிரம் கொண்டு போ. இவனை காப்பாத்தி என்ன ஆக போகுது? செத்து தொலையட்டும். சரியா, அண்ணமா வீட்டு போக இல்லையா? நான் வேணும்னா தூக்கி போ. கேளுமா? Thank you.
ஆட்கள் தான் சார். காங்கேயனை கடத்திக்கிட்டு போயிட்டான். என்ன? உங்க சேர்த்து காப்பாத்துறதுக்காக தூக்கிட்டு போயிட்டான். எங்க தூக்கிட்டு போயிட்டான்? மர கிராமத்துல இருக்கிற அவன் டிஸ்பென்சரிக்கு. ஓஹோ, ஆல் ரைட், அரசு பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டாங்க. ஃபாலோ மீ. ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலம் தர்றது சட்டவிரோதம். கதவை திறக்கலையா இல்லையா? பிரேக் தி டோர். அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம். கேட்டீங்களா? இப்ப போலீஸ் இங்கேயே வந்தாச்சு. அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. இந்தாங்கய்யா, எங்க அப்பா நானும் சொன்னபடியே இவன் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டான். நான் அங்கேயே புடிச்சு கொடுத்துருப்பேன். இவர் தான் என்னமோ பெரிய. நீங்க சும்மா இருங்க. இந்தாங்க, கூட்டிட்டு போங்க. உனக்கு வைத்தியம் செஞ்ச கிடந்த ஒத்துமகிட்ட முதல்ல மன்னிப்பு கேள்வா? கேள்வா மன்னிப்பு? மன்னிப்பா? காங்கேயனுடைய சரித்திரத்திலேயே கிடையாது. இன்னுமோ ஒன்னு அணுங்கல. அப்பனையே காப்பாத்த கூடாது சொன்னாலே மகா அந்த உத்தம கிட்ட மன்னிப்பு கேட்கடா. என்னப்பா சொல்றீங்க? இந்த குடும்பக்காரன் ஐயா? ஆமாமா, இத்தனை வருஷமா மூடி மறைச்சு வச்சிருந்த அந்த ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேம்மா. இவன் தான் உன்ன பெத்த அப்பன். இல்ல, இவன் ஒரு கொள்ளக்காரன், கொலகாரன். இவனுக்கு குடும்பம் ஏது, குழந்தை ஏது. அதனாலதான் இவ்வளவு நாள் அவங்ககிட்ட ஒண்ணுமே நான் சொல்ல. கண்ணம்மா, இவனுக்கு அப்பா மட்டும் இல்ல, என் கூட பிறந்த தம்பியம்மா. சிறு வயசுலயே குற்றவாளி ஆகிட்டான். இந்த வயசுல அவன் திருந்தல, என்னால திருத்தவும் முடியல. இதுதான் உங்க ரகசியமா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க லட்சியம் எதையே உயிரோடு பிடிக்காது. என்னுடைய லட்சியம் யாரா இருந்தாலும் உயிரை காப்பாத்துது. என் கடமை நான் செய்துட்டேன், உங்க கடமை நிறைவேற்ற. கங்கையா, நீ திருந்ததுக்குள்ள கடைசி சந்தர்ப்பம் இதுதான்டா. மன்னிப்பு கேளுடா. மகள பாதுகாத்து நான் வளர்த்தேன், அதுக்காவது செய்யடா. மன்னிப்பு கேளுடா, கேளுடா மன்னிப்பு. டாக்டர், நான் குத்தவாளிதான். என் எதிரிகளை அழிக்கிறதுக்காக நான் ரத்த வெறி பிடிச்சு அலைஞ்சேன். அதனால உங்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பத்தை உண்டாக்கிட்டேன் டாக்டர், துன்பத்தை உண்டாக்கிட்டேன். மனுஷனா பிறந்து மிருகமா வாழ்க்கை நடத்திட்டேன் டாக்டர். அக்கிரமத்துக்கு தலைமை தாங்கிற என்ன நீங்க அன்பு வழியார திருத்திட்டீங்க. அதுவும் பேசக்கூடாது. இல்ல டாக்டர், என்னை தடுக்காதீங்க. மனசு திறந்து பேச வேண்டிய நேரம் இது. குடுமைகளை கண்ணியம் வெல்லுங்கிறதுக்கு உங்க கொள்கை ஒரு எடுத்த காட்டு டாக்டர். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னு, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். கண்ணம்மாவே, என் மகளே, என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க. நீ அம்மா அழுவுறே. சொந்த மகளுக்கு முன்னாடி அப்பனை திருத்தின ஒரு கடமை வீரனுக்கு வாழ்க்கப்பட போறேன் டாக்டர். என் மகங்கிறதுக்காக கண்ணம்மாவ கைவிட்டுறாதீங்க. கொடிய நாகத்துக்கிட்டையும் விலைமதிக்க முடியாத ரத்தனை இருக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் என் மகளும். அவளுக்கு வாழ்வு கொடுங்க டாக்டர், அவளுக்கு வாழ்வு கொடுங்க. என்ன கூட்டிட்டு போ. இனிமே நீங்கெல்லாம் பயமில்லாமல் இருக்க. கொள்ளையடிச்சேன், கொலை செய்தேன், குடிசைகளுக்கு தீ வச்சேன். இத்தனைக்கும் மொத்த உருவமாய் இருந்த என் காட்டாட்சி இன்னையோட துளையட்டும்.
நான் மனிதனாயிட்டேன். ஆமா, இல்ல என்ன இந்த டாக்டர் மனுஷன் ஆக்கிட்டாரு. நான் தெரிஞ்சா போதுமா, இந்த மாதிரி எண்ணங்களே இந்த நாட்டை விட்டு போகணும். அதுக்காக நீங்க தான் கடுவ மாதிரி உள்ளவங்களோட ஒத்துழைச்சா இந்த கிராமம் என்ன, நம்ம நாளே ஒரு புதிய பூமி ஆயிடும். கண்ணம்மா, தம்பி, கங்கராச்சுலேஷன், யூ ஹேவ் சக்சீட். உங்க கடமை உணர்ச்சி நான் ரொம்ப பாராட்டேன். என் மகன் கதிரவனுக்கு இனிமே எங்கேயும் எதிலையும் வெற்றி தான். கதிரவா, இனிமே நீ உன் விருப்பப்படி மலை கிராமத்துக்கே போய் சேவை செய்யலாம். கண்ணம்மா, நடந்தது எல்லாம் மறந்துடு. இனிமே அத்தானுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம நீதான் பாத்துக்கணும். எப்போதும் போல கவனிச்சுக்கிறேன். அத்தான், தன்னை தியாகம் செஞ்சு பிறருக்கு தொண்டு சேர்றதுதான் டாக்டர் தொழில். அதை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. இனிமே உங்க பணிக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். இனிமேல் இருந்து கண்ணம்மா எனக்கு தாங்க. என்னம்மா? ஆமா கதிரவன், விபத்துக்களை எல்லாம் வென்றவன். இனி வாழ்நாளெல்லாம் அவனுக்கு வெற்றி தான். அப்பா, உங்க ஆசையும் அம்மாவுடைய அன்பு இருக்கும்போது என் கடமையில நான் நிச்சயம் வெற்றிடுவேன். உங்க கடமை இல்ல, நம்ம கடமைக்கு வெற்றின்னு சொல்லுங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான்